வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய பரிகார பலன்கள் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தை பிரஷோதயா பூவும் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நேரடியா சந்திக்கணும் இல்ல தொலைபேசி மூலமா வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க சோ நீங்க எல்லாருமே நிச்சயமா சார் கிட்ட பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அந்த அப்பாயின்மெண்ட்

இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் மட்டும் மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இப்போது நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாமல் பாருங்கள் இப்போ நம்ம கிட்ட பேசலாம் சார் இந்த வாரம் வந்து எப்படி இருக்க போது அப்படிங்கறதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணலாம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து உங்க வாயால் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க என்னவா இருக்க போது என்னோடது அப்படின்னு திருஷ்டிதா சார் நிறைய பேர் வந்து கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ திருஷ்டி ஆயிடுச்சுன்னா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் ஒருத்தருடைய காலடி மண்ணை எடுத்து அதன் மூலமா வந்து திருஷ்டி சுத்தி போடுவோம் இல்லைங்களா அது வந்து எதனால செய்யறாங்க அதனுடைய பலன் என்ன அப்படிங்கறது வந்து சொல்லுங்க சார் பொதுவாகவே மற்ற மனசாலுடைய கண்ணடி படுறதுக்கு அல்லது சொல்லடி படுறதுக்கு அல்லது கண் திஷ்டி அப்படிங்கிற பேரில் உங்களை வந்து வாட்டி விதைக்கிறதுக்கு ஒருவருடைய காலடி மண்ணை எடுத்து உபயோகப்படுத்துறது அவ்வளவு சரியானதாக கிடையாது இந்த திஷ்டி சாஸ்திரப்படி அதனால் வந்து காலடி மண் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கற்பூரத்தம் காட்டி நீங்கள் வந்து ஆராதனை வச்சுக்கலாம் கற்பூரம் காட்டி சுற்றி போடுறது அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் வந்து விறகடுப்பு உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அல்லது தனல் மட்டும் கொஞ்சம் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஒரு கைப்பிடி உப்பு எடுக்கலாம் இந்த காலடி மண்ணை விட கடுமையான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடியது கடுமையான ஒரு சக்தி இருக்கக்கூடியது எவ்வளவு பெரிய திஷ்டியையும் உங்களுக்கு வந்து அதாவது வெளியேற்றக்கூடிய அமைப்பு இந்த உப்புக்கல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அதில் வந்து ஒரு கைப்பிடி மிளகாய் இந்த வீட்டில் வந்து சொல்லுவாங்க வர மிளகாய்னு சொல்லுவாங்க அல்லது வந்து நீட்டு மிளகாய்னு சொல்லுவாங்க காஞ்ச மிளகாய் அந்த மிளகாய் வந்து ஒரு கைப்பிடி எடுக்கலாம் எந்த கைப்பிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் வந்து அம்மா அல்லது அப்பா இருக்காங்க இல்லையா அவங்களில் வந்து ஒரு கைப்பிடி இது வந்து பெண்கள் எடுக்கிறது நல்லது யார் சுற்றி போடுறாங்களோ அந்த பெரியவங்க வந்து ஒரு கைப்பிடி அவங்க கையால் ஒரு கைப்பிடி மிளகாய் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி உப்பம் எடுத்து அந்த மிளகாய் உப்பம் வந்து ஒரு படியில் போட்டு அதில் வந்து அந்த படியோடு சேர்த்து வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றிட்டு அந்த படியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த அந்த காலத்தில் அளப்பாங்க இல்லையா அரிசியாக அளக்கறக்கு வச்சுருப்பாங்க இரும்பு கலர் படி அந்த இரும்பு படியில் இருக்கக்கூடிய அந்த மிளகாய் அந்த கல்லுப்பு ரெண்டையும் கொண்டு போய் எரியிற நெருப்பில் அல்லது தணலில் கொண்டு போய் போடுறது நல்லது அப்படி போடும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு குத்து மிளகாய் போடுறோம் இல்லையா ஒரு இருமல் கூட வராது தீஞ்ச வாட வாட வராமல் வந்துட்டு ிருக்கும் சாதாரணமாக வீட்டில் வந்து சிறு கடுகு பொறிஞ்சதுனாலே கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு காரம் தாங்க முடியாது ஒவ்வொருவருக்கும் தும்மல் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு கைப்பிடி மிளகாய் எடுத்து அதை முழு நெருப்பில் போட்டால் கூட ஒரு நெடி கூட வராத வராத அளவுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திஷ்டி உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் திஷ்டி சுத்த போடுறதுக்கு காலடி மண் எடுக்கிறத விட சாதாரணமாகவே கல் உப்பை பயன்படுத்தி வரமிளகாய் என்று சொல்லக்கூடிய நீட்டு மிளகாயை காய்ந்த மிளகாயை பயன்படுத்தி வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மூன்று முறை வந்து எச்சில் துப்புற மாதிரி ஒரு துப்பி அதை வந்து நெருப்புல போடுறது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் எவ்வளவு பெரிய திஷ்டியாக இருந்தாலும் எண்ணி ஏழு நாட்களுக்கு அந்த திஷ்டில் உங்களை காப்பாற்றக்கூடிய சிஷ்டி அந்த இடத்துல உதயமாகுது பொதுவான விஷயம் காலடி மண் அப்படிங்கிறது திஷ்டிக்காக கிடையாதுங்க ஒரு சில மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் காலடி மண் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ சாதாரண திஷ்டி சுத்துறதுக்கு காலடி மண் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய பேர் நானே கூட அப்படிதான் சார் நினைச்சேன் காலடி மண்ணை எடுத்து போட்டுதான் நல்ல ஸ்ட்ராங்கான திருஷ்டி கழியறதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சேன் பட் அது இல்லை அப்படிங்கறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது நிறைய பேர் வந்து ரொம்ப ஷாக்கா கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கற்பூரம் பயன்படுத்தலாம் கற்பூரம் பயன்படுத்தலாம் அல்லது வந்து கல்லுப்பு பயன்படுத்தலாம் இந்த நீட்டு மிளகாய் பயன்படுத்தலாம் காலடி மண்ணுக்கு பதிலாக கற்பூரத்தை வந்து நீங்க மூன்று முறை காட்டினாலே சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயதான பெரியவராக இருந்தாலும் சரி இந்த கண் திசையிலிருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த கற்பூரத்துக்கு இருந்துட்டு இருக்குது அந்த கற்பூரம் காட்டக்கூடிய அந்த குடும்பத்தலை வந்து மனசார் நினைப்பாங்க இல்லையா தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு சுற்றும் பொழுது கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய மந்திரமாக தாயாருடைய மனசில் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பே வந்து பார்த்தீங்கன்னா மகா மந்திரத்தை விட பெரிய மந்திரமாக இருக்குது எத்தனையோ மந்திரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட நம்ம அங்கே மந்திரம் சொல்கிறாங்க இங்கே மந்திரம் சொல்கிறாங்கன்னு கேட்குறத விட உங்களுடைய மனசில் நினைக்கிறீங்க இல்லையா தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுதான் மிகப்பெரிய மந்திரமாக இருந்து மிகப்பெரிய மகத்த மகத்துவமாக இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அவருடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரியான முறையில் எப்படி திருஷ்டி கழிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் என் நானுமே இன்னைக்கு தான் சார் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோவிலுக்கு போனோன்னா வந்து சாமியை நம்ம வழிபடுவோம் அதையும் தாண்டி நம்ம வழிபடக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கோபுரத்தை வந்து நம்ம வழிபடுவோம் இது எதனால வழிபடுறோம் இந்த வழிபாட்டுக்கான முறைகள் ஏதாவது இருக்குங்களா அதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது யாராக இருந்தாலும் தன்னுடைய தன்னுடைய குலதெய்வத்தினுடைய கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கோம் உங்களுக்கு கொடுமை அப்படிங்கிற விஷயம் கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சுக்கலாம் அல்லது அர்ஜனை பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதுவே உங்களுக்கு கோப அந்த கஷ்டம் அப்படிங்கிற அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன் கொடுமை அப்படிங்கிற அதிகமாக இருந்தது அப்படின்னா அளவுக்கு மீறிய கஷ்டம் இருந்தது அப்படின்னாலோ தகுதிக்கு மீறிய ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதனால அதாவது வறுமை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்திக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகபட்சமாக இருந்தது அப்படினாலோ தாங்க முடியாத கொடுமை இருந்தது அப்படினாலோ சொல்ல முடியாத சோதனை இருந்தது அப்படினாலோ வெல்ல முடியாத வேதனை இருந்தது அப்படின்னாலோ கடவுள்கிட்ட வழிபாடு வச்சதுக்கப்புறம் அந்த கடவுள் சந்நினத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் எந்த ஒரு சன்னிதானமாக இருந்தாலும் அந்த சன்னிதானத்தில் கோபுரம் இருந்தது அப்படின்னா அந்த கோபுர கலசத்தை பார்த்து கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கணும் கடவுளுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள கருவறையில் நீங்கள் எவ்வளவோ பரிகாரம் அல்லது எவ்வளவோ வேண்டுதல் அல்லது எவ்வளோவோ பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் எவ்வளவு அர்ஜனை வச்சுக்கிட்டாலும் அந்த அர்ஜனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் அதே கடவுள் சன்னதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்து மௌனமாக இருந்தாலே போதும் தியானங்கிற பேரில் நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை மௌனமாக இருந்தாலே போதும் பக்கத்து வீட்டு கதையோ அடுத்த வீட்டு குடும்பத்துக் கதையோ பேசாமல் நீங்கள் மௌனமாக இருந்தாலே போதும் உங்களுடைய கஷ்டத்தை நினச்சி அஞ்சு நிமிஷம் மௌனமாக இருந்தாலே போதும் அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த தியானத்தில் அமைஞ்சிருது அதுக்கப்புறம் வெளியில் வந்து கோயிலுக்கு முன்னாடி நின்று அந்த கோபுரத்தை பார்த்து அந்த கோபுரம் கலசம் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மாதிரி விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று அந்த கோபுரத்தை பார்த்து அதுக்கப்புறம் கோபுரம் நமஸ்காரம் வச்சுக்கிட்டு இந்த பூமாதேவியை பார்த்து நீங்கள் மோதிர வரலால் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் இந்த கோயில் கோபுரத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மோதிர வரலால் உங்களுடைய வலதுகை மோதிர வரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி கடை நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் முதல் நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் அதுக்குண்டான முன்னேற்றம் அந்த கணத்திலேயே உருவாகுது அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒருவருக்கு எவ்வளவு ஆன்மீக பலம் எவ்வளவு அதிகார பலம் எவ்வளவுதான் அரசியல் பலம் இருந்தால் கூட அவர்கிட்ட போய் வந்து நிற்கக்கூடிய உலகத்தில் எந்த சக்திக்கும் அடிபணியாத ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த கோபுர வழிபாட்டில் கிடைக்குதுங்கிறது உண்மையான ஒரு அமைப்பாக இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு புத்தி உள்ளவங்களும் பிழைக்கிறாங்க சக்தி உள்ளவங்களும் பிழைக்கிறாங்க படிக்கிறவங்களும் பிழைக்கிறாங்க நடிக்கிறவங்களும் பிழைக்கிறாங்க சும்மா உள்ளவங்களும் பிழைக்கிறாங்க சோம்பேரிய உள்ளவங்களும் பிழைக்கிறாங்க உழைக்கிறவங்களும் பிழைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு முன்னாடி நாம் ஏதாவது ஒரு வகையில் பொழைச்சி எவ்வளவு திறமை ஒருவருக்கு கூட அவங்ககிட்ட போய் நம்ம மண்டிகிட்டு யாசகம் கேட்காத ஒரு சூழ்நிலை இந்த கோபுர வழிபாட்டுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு நிச்சயமானது அதே சமயம் அந்த கஷ்டமான காலத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்கக்கிட்ட போய் நீங்கள் கையேந்தாமல் நிற்கிறதுக்கு கோபுர வழிபாடு ஒன்று தான் மிகப்பெரிய அம்சமாக இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மை அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுகிட்ட மிகப்பெரிய நன்மை ஸோ ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை நேரடியாக சந்திக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து மனசில் இருக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாக பல சந்தேகங்கள் இருக்கும் வாழ்க்கையில் எப்போ முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமாக சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா

நான் சொன்ன இந்த இரண்டு நம்பர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லயும் வந்து கீழே போயிட்டு ஸோ அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்கிட்ட நீங்க பேசலாம் உங்களுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத சர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்துக்கு தேவையான ஒரு கேள்விதான் சார் கேட்க போகிறேன் ஏன்னா இந்த கொரோனா டைம்ல வந்து நிறைய கூட்டமான இடங்கள்லாம் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இருந்தாலும் வந்து நம்ம கூட்டமாக ஒரு இடம் இருக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் தான் சார் ஏன்னா மன நிம்மதி இல்லாம இருக்கும் நிம்மதி கிடைக்கணும்னா கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கோவில் நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா கோவில்ல இதனாலே நிறைய கூட்டம் ஏற்படுது வீட்டில இருந்தே சாமி எப்படி வழிபடலாம் எளிமையான முறையில சொல்லுங்க சார் பொதுவாகவே கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டம் சேர்ந்தது அப்படின்னா ஒருவருக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய் தொற்று இன்னொருவரை பாதிக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி அப்படிங்கிறது அந்த காலத்தில் கோவணம் கட்டி கொரோனா வராதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனால தான் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் வந்து நிற தண்ணி இருக்கணும் அதில் ஒரு தேங்காய் இருக்கணும் அதில் அஞ்சு மா இலை இருக்கணும் அதுக்கப்புறம் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் அந்த பூஜை இறையில் கருவறையில் வந்து பசு சாணத்தால் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கிறது பசு சாணம் தானே ஒரு கைப்பிடி பிள்ளையார் தானே அப்படின்னு யதார்த்தமாக நினைக்க வேண்டாம் சாதாரணமாக நினைக்க வேண்டாங்க மிகப்பெரிய அணு உலக சக்திகளே வந்து தடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த சாதாரண சாணி பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பம் ஏற்படும் பொழுது அணுசக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த அணு உலைகள் வெடித்து சிதறி மனுஷ உயிர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்களை விஞ்ஞான ரீதியாக வந்து அணு கதிர்வீச்சுகளை தடுக்கிறதுக்கு வந்து எவ்வளவு விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து தற்காப்பு முறைக்கு ஏற்படுத்தினாங்க ஆனால் ஒரே ஒரு கூட சாணியை கொட்டும் பொழுது எத்தனையோ டன் அணு அணு அது வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த ஒரே ஒரு கூட சாணிக்கு இருந்ததா ஜப்பான்ல ஒத்துக்கிறாங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச எந்த ஒரு விஷயமே சாதாரணது கிடையாது மிகப்பெரிய அசாதாரணமான விஷயங்களை வந்து அசால்ட்டா செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம் இதுல இன்னொரு விஷயம் இந்த மாதிரி கோயில வந்து சாணி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது கோயில கூட்ட சேர இடத்துல அதை சொல்லுவாங்க இல்லையா யார் கோயிலுக்கு போனாலும் வெறுங்கையோட போக கூடாதுன்னு விஷயத்தை எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா உங்கனால முடிஞ்ச ஒரு முளை மல்லிகை பூவோ அல்லது உங்க நேரம் முடிஞ்ச ஒரு தேங்காய் தேங்காய் தட்டு அர்ஜுன அல்லது உங்களால் முடிஞ்ச ஒரு கற்பூரமாக வாங்கிட்டு போங்க ஒரு கற்பூரத்தை ஏற்றினால் கூட அந்த இடத்துல தொடர்ந்து இருபத்தோரு நிமிஷத்திற்கு ஒருவருடைய நோய் தொற்று அடுத்தவங்களை பாதிக்காம இருக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆனால் இன்றைய காலத்தில் இந்த கரோனா காலம் அப்படிங்கிறத விட கற்பூரத்தில் கூட கலப்படம் பண்ணக்கூடிய காலமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கடவுளுக்கு அடுக்க முடியாத சோதனையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை அதனால் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆன்மீகம் சொன்ன விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் நோய தேவையற்ற வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் நம்ம வேண்டுதல் வச்சுக்கிறத கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் வேண்டுதலை வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட அடுத்தவங்களை விட முன்னேறணும் அவங்கள விட நல்லா இருந்துட்டு இருக்கணும் அவங்க கார் வாங்கினதுக்கு மேலே நான் கார் வாங்கணும் அவங்க வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நான் வீடு வாங்கணுங்கிற விஷயத்தை தான் வச்சுக்கிறீங்களே தவிர்த்து நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நல்லா இருக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் வேண்டுதலை வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் எந்த காலத்திலும் பொய்த்து போகிறது கிடையாது பங்காளி நல்லா இருக்கிறது பிடிக்காம சித்தப்பா நல்லா இருக்கிறது பிடிக்காம அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறது பிடிக்காம அவங்க முன்னாடி நான் நல்லா இருக்கணும் வேண்டுதல் அப்படிங்கிற வேண்டுதல் விட்டுட்டு பொதுவாகவே யதார்த்தமான வேண்டுதல் வச்சுக்கிற யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக காண முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே காலம் கரோனா காலமாக இருக்கிறதுனால அல்லது கோயிலுக்கு போகக்கூடிய சூழல் இல்லாத சூழல் இருக்கிறதுனால நம்ம வீட்டிலேருந்தே வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பூஜை அறையாக இருந்தாலும் அந்த பூஜை அறையில் குத்து வளர்க்க இருக்கிறது நல்லது அல்லது அகல் விளக்க இருக்கிறது நல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கடுமையான தோஷம் இருந்தது அப்படின்னா ஒரு அகல் விளக்கு அப்படிங்கிறத விட ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கணும் அந்த ஒன்பது அகல் விளக்கு கூட நம்ம வந்து இந்த புகை வருது அப்படிங்கிறதுக்காக எண்ணெயை யூஸ் பண்ணாமல் பசு நெய் யூஸ் பண்றோம் அந்த நெய் உபயோகப்படுத்துறதை விட பொதுவாகவே நல்லெண்ணெயை நல்ல எண்ணெயை உபயோகப்படுத்தி விளக்கேற்றுறது அதுவும் அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தெய்வம் போடுறது அப்படிங்கிறத விட என்னுடைய நிகழ்ச்சியில் நான் நகைச்சுவையே சொல்லிட்டு இருப்பேன் நல்லெண்ணெய் ஊற்றுவதற்கு முன்னாடி நல்ல எண்ணத்தோடு ஊற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிங்க கண்டிப்பாக வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய விடிவு காலம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து காலை நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சின்ன சின்ன தடை அல்லது தடங்கள் இருந்தது அப்படின்னா காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு தடைகளும் விலகும் அதே சமயத்தில் மகாலட்சுமி அம்சமும் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பிரம்ம முகூரம் முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே பிரார்த்தனை வைக்க முடியல அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த ஆறு ஏழு பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் எதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சூரிய பவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது திங்கட்கிழமை காலையில் வந்து பகவனுடைய ஆதிக்கம் ஆறு

போது இந்த சிறப்பு கிடச்சிட்டு இருக்குது அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் கிடைக்கக்கூடியது பெருமாளுடைய ஆதிக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஏழு நாளைக்கு ஏழு கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த ஏழு நாட்களையுமே காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நவக்கிரக அனுகிரகம் இந்த ராகு பகவானுடைய கேது பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டுருக்குது மதியம் உச்சிகால பூஜை உச்சிக்காலத்தில் எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகாலத்தில் வந்து கோயிலில் மட்டும்தான் நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் வீட்டில் வந்து விளக்கேற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது உச்சி காலத்தில் வந்து யாராவது செய்வனம் பண்ணியிருந்தாலோ மாந்திரிகம் பண்ணியிருந்தாலோ பில்லிய சூனியம் பண்ணியிருந்தாலோ அல்லது எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ அதையெல்லாம் அடியோடு அதாவது அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகணும் ஆகணும் அப்படின்னா மதியம் உச்சி பொழுது பூஜையில் வந்து கலந்துக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயத்தில் மாலை நேரத்தில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக அகல் விளக்கு ஏற்றி ஏன் பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தடை தடங்கள் மட்டும் இருந்தது அப்படின்னா தாமதம் இருந்தது அப்படின்னா காலை நேர பிரார்த்தனை அதுவே உங்கள் ஜாதத்தில் வந்து அதிகபட்சமான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது எதுலேயுமே மேன்மைக்கு இந்த தடைய தாமதம் கொஞ்சமாவது விலகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி அந்த கொஞ்சமாவது விலகி வரணும் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா தகுதிக்கு மீறி அவமானம் இருந்தது அப்படின்னா உங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் அப்படின்னா அந்த சாயக்கூடிய அந்த இறங்குபடுதல் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இதுவெல்லாம் வீட்டிலேயே பிரார்த்தனை வச்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் ஓரளவு கஷ்டம் இருந்தது ஓரளவு தடை இருந்தது அப்படின்னா ஒரு நெய் விளக்கு போதும் அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபம் போதும் அதுவே உங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா காலை நேரத்திலேயும் மாலை நேரத்திலும் ஒன்பதாவது அகல் விளக்கை ஏற்றி ஒன்பது அகல் விளக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கு மேலேயும் கஷ்டம் அதிகமாக இருந்தது பூர்வ ஜென்ம பாக்கியம் இருந்தது கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தோஷம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தட்டில் ஒரு பித்தளை தட்டில் நவதானியத்தை பரப்பி வச்சு அந்த நவதானியத்தில் ஒன்பது அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இந்த பிரார்த்தனை வீட்டில் இருந்து பண்ணாலும் சரி காட்டில் இருந்து பண்ணாலும் சரி தெய்வ சன்னதியிலிருந்து பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே உணர முடியும் இப்ப சரியா ஒரு விஷயம் சொன்னீங்க சார் நிறைய பேர் வந்து வேண்டுதல் நல்ல எண்ணத்தோட வந்து வேண்டது கிடையாது நல்ல எண்ணம் ஊத்துறாங்க ஆனா நல்ல எண்ணம் இருக்கிறது இல்லை அதுலயும் நமக்கு ஒரு வீடு தேவை நமக்கு ஒரு கார் தேவைன்றதுக்காக வாங்குறது இல்லை இப்பல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க அதனால நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி பண்ணி தான் வந்து வாங்கிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பிரார்த்தனையே வந்து நல்ல மனசோட பிரார்த்திச்சா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதாவது சாதாரணமாக குழந்தையை படிக்க வைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரியப்பா பையன் வந்து கான்வெண்டில் படிக்கிறான் நம்ம வந்து சாதாரண ஸ்கூலில் சேர்த்தலாமா அப்படின்னு கடனை வாங்கி நாமளும் கான்வெண்ட்டில் சேர்த்துறோம் கான்வெண்ட்டில் சேர்த்துறது உயர்தர பள்ளிகளை சேர்த்து படிக்க வைக்கிறது சந்தோஷமான தான் ஆனால் பெரியப்பா சித்தப்பா குழந்தை வந்து பெரிய இடத்துல படிக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நம்ம போட்டி போட்டு படிக்க வைக்கிறோம் இல்லையா அதுலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சூழல்கள் விளைகிறது நன்மையான சூழல் விளையாது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தை படிக்கணுங்கிற விஷயம் நம்ம குழந்தை படிச்சாகணுங்கிற என்ன இருந்ததுனாலே எப்போதும் நீங்கள் வந்து நல்லா வர முடியும் இதில் வந்து போட்டி போட்டு சொந்த பந்தங்களை போட்டி போடுறது அக்கம் பக்கத்தில் போட்டி போடுறது குடியிருக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் வந்து போட்டி போடுறது இந்த நண்பர்கள்கிட்ட போட்டி போடுறது நல்லா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க அவங்களவே போட்டி எடுத்துக்கிறது இந்த மாதிரி போட்டிகள் இல்லாத பொறாமை இல்லாத உண்மையான ஒரு ஏற்றம் இருந்தது அப்படின்னா உண்மையான பிரார்த்தனை இருந்தது அப்படின்னா அதற்கு நன்மையான காலங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உங்களோட வாழ்க்கையில் உணர முடியும் ரொம்ப சரியா சொன்னீங்க சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் போட்டி பொறாமத தான் ஜாஸ்தியா இருக்கு ஹெல்தியான போட்டி இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பொறாம பிடிச்ச போட்டி இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் ஹெல்தி காம்படிஷனே கிடையாது எல்லாமே பொறாமையான ஒரு போட்டியா தான் இருக்கு சோ அது மாதிரிலாம் இல்லாம நார்மலா நல்ல எண்ணத்தோட நமக்கு என்ன தேவையோ அதை கடவுள்கிட்ட கேட்டால் அது நிறைவேறும் அப்படிங்குறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நெஞ்சு நேயர்களே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ இல்லையோ மாஸ்கோடு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் நமக்காக சொன்னாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து பயனுள்ள விஷயமா இருந்தது நமக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து சார் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் சாரை வந்து நேரடியாக சந்திக்கணும் இல்ல தொலைபேசி மூலியமாவது என்னுடைய ஜாதகத்தை பத்தி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார்கிட்ட நீங்க எல்லாருமே பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க வந்து இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே அண்ட் சொன்ன இந்த இரண்டு நம்பரும் உங்க டிவி ஸ்கிரீன்ல வந்து போயிட்டு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்